அது எப்படிங்க பாரதி பண்ணுறீங்க, அவர் வந்து ஒரு கஞ்சா அடிக்ட் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு என்னை கேட்டார் அவர். அப்போது அதனால் அது பண்ணது ஒரு கஷ்டம்னார் அவர். அது பாரதி பண்ணது நீங்கள் ரியலிஸ்டிக்காக நீங்கள் கொண்டாடுறது கஷ்டமாச்சே அப்படின்னாரு. என்ன நடந்ததுன்றது சாட்சி தான் லெனின். நான் லெனின் நானும் தான் உள்ளே போனோம், அவர் லெனின் சாரம் நானும் தான் உள்ளே போயிருவோம். அப்போ தான் அவர் சொன்னார், என் நாக்கில் வந்து சரஸ்வதி இருக்கா, நான் எப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னவர் நான் எப்படி படம் எடுக்க முடியும், நான் எப்படி மியூசிக் போட முடியும்னாரு. அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணேன் நான், அவர் நான் திருப்பி கேட்கவே இல்லை. இந்து மதத்தை பற்றி சரியான பார்வை உடையவர்களாக இருந்தால் அவர் வந்து பெரியார் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அது வந்து உள்ளே ரீஃபார்ம் அவரே சொல்கிறாரு, உள்ளே மட்டும் ரீஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது பெரியார். ஆனால் பெரியாருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் டு இந்துயிசம் ஆக்சுவலி. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ரீஃபார்ம்ஸ் அங்கே பண்ணீங்கன்னு வச்சிங்க, இந்து மதம் வந்து எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு மதமாக. பௌத்தமிழ் அணியர்களுக்கு வணக்கம். நாடக இயக்குனர், நாடக ஆசிரியர், திரைப்பட இயக்குனர், ஐஏஎஸ் அதிகாரி என பன்முகம் கொண்ட திரு ஞான ராஜசேகரன் அவர்கள் தான் இன்று நாம் சந்திக்க இருப்பது. தமிழில் கிளாசிக் நாவல்களில் ஒன்றான மோகமில்லை திரைப்படமாக இயக்கியவர். பாரதி, பெரியார், கணித மேதை ராமானுஜம் இது போன்ற தமிழின் முக்கியமான ஆளுமைகள் குறித்து அவர்களுடைய வாழ்க்கையை படமாக எடுத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சமூகத்தில் வந்து வரலாற்று ஆவணங்களை வந்து பத்திரப்படுத்துறது பாதுகாக்கிற பழக்கங்கள் ரொம்ப குறைவு. வந்து இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எப்படி உங்களை லைஃப் ஹிஸ்டரி பண்ணும்போது அது உங்களுக்கு சவால் இல்லை? வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில சமயம் நாங்கள் எல்லாமே புஸ்தகம் கிடைக்கும், சில சமயம் புஸ்தகம் கிடைக்காமல் போவோம். இப்போது ரெண்டு பேர் பாருங்கள், பெரியாருக்கு வந்து எக்கச்சக்கமாக புஸ்தகங்கள் அவைலபிள். அவருடைய வாழ்க்கையை பற்றி எடுக்கணும்னாக்கா அவர் ஒவ்வொரு நாளும் கூட யாருக்கும் ரெக்கார்டு. அந்த விடுதலை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் அவர் என்ன திங்க் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக 95 வரைக்கும் வாழ்ந்தார்னாக்கா அந்த 95 வயசுக்கும் ரெக்கார்டு இருக்குது. அது எக்ஸப்ட் அந்த ஒரு 20-25 இயர்ஸ் ஆரம்ப காலம் மட்டும்தான் இல்லை, அதுவே அவர் எழுதியிருக்காரு, அதையும் அவர் எழுதி வச்சுட்ருக்காரு. ஸோ அதனால் அது தரவுலி டாக்குமெண்டடு, பட் பாரதிக்கு டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அப்ரோச் வேறு, இதுக்கு வேறு அப்ரோச். ஸோ அப்படி தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். பட் ஒரு சினிமா கரெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கரெக்ட் பண்ணக்கூடாது. அது என்ன எனக்கு அதில் உடன்பாடு, டாக்குமெண்ட்ரி மாதிரி கரெக்ட் பண்ணால் ஒன்றும் வராது, ஒரு டாக்குமெண்ட்ரி தான் வரும். ஒரு சினிமாவாக கரெக்ட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவரை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய பார்வை எப்படின்னாக்கா, பாரதி வந்து நீங்கள் தரவா, நீங்கள் பாரதி வந்து எப்படி திங்க் பண்ணுறான் அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு, அதுக்காக தான் நான் படிப்பேன். அதுக்காக படிச்சுட்டு பாரதி வந்து நான் பாரதியாக ஆயிடணும் ஆக்சுவலாக. அப்புறம் நீங்கள் என்ன எங்கே போய் உட்கார வச்சாலும் பாரதி மாதிரி நான் பேசுவேன். அவ்வளோ தூரத்துக்கு அது ஆகணும். அதுதான் வந்து பாரதி படத்தினுடைய வெற்றி நான் நினைக்கிறேன். எனக்கு பாரதியினுடைய சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல சம்பவங்கள் வந்து நான் உருவாக்கின சம்பவங்கள் தான். ஆனால் பாரதி எப்படி பேசியிருப்பான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா அப்படி தான் அவங்க ஜனங்க பார்க்குறாங்க. ஸோ அதில் பல இன்சிடென்ட்ஸ் வந்து சிலதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறது, சிலதெல்லாம் நம்மளே இது பண்ணது, இதெல்லாம் இருக்குது. அதில் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால் எது நான் குக்கப் பண்ணது எது வந்து. ஆனால் பாரதி இருப்பார் எல்லா சீன்லேயுமே, வந்து பாரதி இருப்பார். அதான் அந்த அதே மாதிரி பெரியாருக்கும் நான் பண்ணேன். பெரியாருடைய இதையும் பண்ணிட்டு தான் பெரியார் அவனுடைய இவரே சொன்னாங்க அங்கே தீகா ஆட்களே, அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது சில சமயத்தில் பெரியார் பேசுகிற மாதிரி பேசியிருக்கீங்க, ஆனால் அப்படி ஒரு இன்சிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அதனால் அது அதுதான் இந்த எனக்கு ஒரு பயோபிக், என்னுடைய பயோபிக் அதுதான். நான் சும்மா ஒரு எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் ஒன்றே பாரதி தூக்கி வேறு ஒரு கேன்வாஸில் வைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ராமானுஜமும் அதுதான் சார். சார் இப்போ பாரதியிலேருந்து ஆரம்பித்து ராமானுஜம் இன்னைக்கு வள்ளலாரை பற்றி சொல்கிறீங்க, இது வரைக்குமே இப்போ அவங்களோட பயோகிராஃபி பற்றி தேடுறதுக்குள்ள அந்த ஆய்வுகள், ஆய்வுகளில் உங்களுக்கு ரொம்ப உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயங்கள், இன்னொரு ரொம்ப நிகழ்வு செஞ்ச விஷயங்கள் இதாக இருக்கும் சொல்ல முடியும். ஆக்சுவலி அப்படி நிகழ்வு வச்சதுனால்தான் அதெல்லாம் சீனா வந்திருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப சீனா நான் வைப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா என்னுடைய கணக்கு பிரகாரம் என்னன்னாக்கா ஒரு ஒரு பயோபிக்கில் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 60% பூசுருந்தால் தான் உள்ளது பார்ப்பாங்க. நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தையே வந்து நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டான். இப்போ பாரதி பொறுத்த வரைக்கும் வந்து அதில் பாரதி ஸ்கிரிப்ட் எழுதுக்காக ரொம்ப அவசரப்பட்டிருந்தேன். ஒரு வருஷம் எங்கேயோ என்னென்னமோ புஸ்தகங்கள்லாம் படித்தேன், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல. அந்த இவருடைய பத்மநாபன், ஆர் பத்மநாபனுடைய புஸ்தகத்தில் வந்து பாரதியோட சாவுக்கு வந்து வந்தவங்க 14 பேர்னு ஒரு வரி இருந்தது இல்லையா, அதுதான் புரி. அது கிடைச்ச உடனே தான் எனக்கு அது ஒரு ஸ்கிரிப்ட் வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொறி கிடைக்கும். அதில் அதில் வந்து அந்த 14 பேர் தான் வந்தாங்க அப்படின்பொழுது இவ்வளோ பெரிய கவிஞனுக்கு வந்து 14 பேர் தான் வந்தாங்களா, ஏன் வந்தாங்க அப்படின்ற பற்றி தேடல தான் என்னுடைய ஸ்கிரிப்ட் ஆச்சு. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொன்றும். அதே மாதிரி இது மாதிரி ராமானுஜருக்கு வள்ளலாருக்கு சொல்ல முடியுமா,
இப்போ வள்ளலாருக்கு சொல்ல முடியாது, எனக்கு நான் இப்போ அது இது பண்ணிட்டு இருக்கோம். பட்டு இப்போ பெரியாருக்கும் சொல்ல முடியும். பெரியார் பார்த்தீங்கன்னாக்கா பெரியாருனுடைய இது எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி என்னன்னாக்கா அவர் வந்து ஒரு ஜாதிக்கு எதிராக போராடினவர், எப்படி வந்து இந்த சமூக நீதிக்காக பாடுபட்டவர், இதெல்லாம் தெரியும் ஆக்சுவலாக. அப்புறம் அங்கே கடவுள் இல்லைன்னு சொன்னவர்னு, நான் முக்கியமாக கடவுள் இல்லைன்றத ரொம்ப ஹைலைட் பண்ணவே இல்லை அதில். ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பெரியார்னாவே கடவுள் இல்லைன்னு எல்லாம் தெரியும். அதனால் அதை பற்றி படத்தில் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் பெரியாருனுடைய எந்த குணங்கள் வந்து ஜனங்களுக்கு தெரியாது, அதை தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதனால் தான் அந்த படம் வந்து சஸ்டைமில் ஆச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அதை. இப்போ என்னுடைய படத்தில் வந்து கமர்ஷியல் வெற்றி பெற்ற படம் பாரதி பெரியார் தான், பெரிய வெற்றி அது. அப்போது அதில் என்ன பண்ணேன்னாக்கா அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அது முன்னால் அங்கீகரிக்கப்படல. அந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமெடினா வேண்டாம், அவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒன்று இருக்குது அது. அப்புறம் வந்து ரெண்டாவது என்னக்கா அதில் இன்னொரு அதுலேயும் ஒரு புரிதட்டின விஷயம் என்னன்னாக்கா அதில் அதே மாதிரி பெரியார் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அவர் வந்து அப்படியே பயங்கரமான ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலிலேருந்து வந்தாள் ஆத்தர். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலாக இருக்கிற நல்ல குணங்கள் நல்ல குணக்கா நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்த ஒரு ஆளும் கிடையாது. மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்து பயங்கரமான ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலிருந்து வந்த ஒரு ஆள் எப்படி வந்து இப்படி பெரியார் ஆனார்னு தான் ஒரு ஒரு கதை ஆக்சுவலி. எப்படி எங்கள் 14 பேர் வந்தாங்கன்ற மாதிரி நான் தான் ஓபன் பண்ணும்போது ஒரு தாசி வீட்டில் தான் ஓபன் பண்ணியிருப்பேன் அந்த படத்தை, அந்த தாசி வீட்டில் தான் நான் ஓபன் பண்ணியிருப்பேன். அதுதான் அது அங்கே இருக்கிற ஒரு பிரேக்கு. தாசி வீட்டுக்கு போகிறாரு பெரியார்ன்றதே வந்து ஒரு ஒரு விஷயம், ஒரு வித்தியாசமான ஒரு கதை இல்லையா. அது தாசி வீட்டுக்கு போகிற ஒரு ஆள் ரெகுலராக போயிருந்த ஆள் ஆக்சுவலாக, மைனராக இருந்த ஒரு ஆள். அவருக்கு எந்த அதே மாதிரியும் கொஞ்சம் அவனுடைய கம்யூனிட்டி வந்து ஒரு உயர் நாயக்கர் கம்யூனிட்டி வந்து அங்கே வந்து உயர்வாக கருதப்பட்ட கம்யூனிட்டி, எக்கச்சக்கமான லேண்டு வசதி இருந்த ஒரு கம்யூனிட்டி. அதில் பிறந்த ஆள் வந்து இவனுக்காக வாதாட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து ஒரு பிராமணனோ இல்லை வந்து ஒரு செட்டியார் இது மாதிரியான ஃபேமிலிஸில் வரவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற டவுன் ட்ராடனை பற்றியோ எம்பிசியை பற்றியோ கவலைப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இப்போ அம்பேத்கர் வந்தாருனாக்கா அவர் அந்த கம்யூனிட்டியில் வந்திருக்காரு, அவர் அவர் அதை உணர்ந்து வராரு வெளியே வராரு. இவருக்கு வந்து அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அதனால் வந்து இவர் வந்து அது ஏன் அப்படி வந்தாருன்றதுக்கே வந்து ஒரு பெரிய அந்த ஒரு அங்கே ஒரு இது இருக்குது. அங்கே இவருக்கு எப்படி வந்து அது ஒரு புது புது சமாச்சாரம் தான். அதை வந்து நான் ட்ரீட் பண்ணணும் சரியா, அது அதை டீல் பண்ணதுனால தான் அது கதையாச்சு. இது இல்லைங்க அது கதையாகாது, வெறும் இதுவாக தான் போயிடுவோம். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கதையிலும் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ராமானுஜத்திலும் வந்து நான் ஒரு எலமெண்ட் இருந்தது, அந்த எலமெண்ட் தான் வந்து அது இப்போது ராமானுஜம் எடுத்து ரிலீஸ் பண்ணும்பொழுது வராத ஒரு பாராட்டு இப்போ தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ பயங்கரமான வரவேற்பு அது இந்த படத்துக்கு. அதில் ஹிந்தியில் வேறு டப் பண்ணி போட்டிருந்தாங்க, அது வந்து ஹிந்தியில் வந்து இப்போ எவ்வளோன்னு தெரியாது. ஒரு நான் பார்த்த வரைக்கும் 3.5 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க அது வரைக்கும் அந்த படத்தை. பார்த்துட்டு அவங்க சில பேர் இப்போ பிஜேபி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக்சுவலி நான் அது மாதிரியான எண்ணத்தோ நம்ம பண்ணலை. நம்ம வந்து இந்தியாவில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து இங்கே மரியாதை இல்லாமல் போச்சுன்னு தான் கதை. அதனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்வா. ஆனாலும் 3.5 மில்லியன் இன்றைக்கி பார்க்குறாங்க அதை. ஸோ அதனால் வந்து அது அதுலேயும் மெயின் காரணம் வந்து எனக்கு அந்த பார்க்க போனால் இந்த ரெண்டு கதையோட வந்து ஒன்றுமே அதாவது கதையம்சமே இல்லாத ஒரு கதை அது. அதாவது வந்து பெரியார் கதை, பெரியாராவது இந்த கடவுள் பற்றி சொல்கிறது இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பாரதி அதே மாதிரி அவருடைய பாட்டுக்கிட்டு இதெல்லாம் சொல்லுவதெல்லாம். பட்டு இவரை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிஷனாகவே பல பேருக்கு வந்து வாழ்க்கை வருத்துருவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மேத்தமெட்டிஷியன் வாழ்க்கையில் வந்து சம்பவங்கள் ரொம்ப கம்மி. அதை வச்சு நான் எப்படி ஒரு கதையை வந்து ரெண்டரை பண்ண கதையை நான் சொல்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய சவால் அது. ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வச்சிட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய உள்ளே வந்தால் அந்த படத்தை ரசிப்பாங்க. உள்ளே வரத்துக்கு தயங்கி தான் ரொம்ப பேர் வரல. இப்போ என்னுடைய படங்களுக்கெல்லாம் நான் வச்சுருக்கிற ஸ்கேலாக தான். என் படத்தில் வந்து வெளியே இருக்கும்போது அவன் 1800 கருத்து இருக்கும், உள்ளே வேண்டாம் கூட போக வேண்டாம் கூட முடியும். உள்ளே வந்துட்டான்னாக்கா அவன் படத்தை வந்து குறை சொல்ல மாட்டான், அவன் அதோட ஐக்கி பண்ணணும். அதுதான் நான் பண்ணுற படம். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழாவில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். பெரியார் படத்தை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க இந்த தாசி வீட்டுக்கு போகிற சீன்லாம் காமிச்சிருக்கோம் அப்படின்னு. இது மாதிரி பாரதி படத்தில் வந்து பாரதிக்கு வந்து போதைப் பொருள் அந்த மாதிரி ஒரு மறுபக்கம் இருந்து. ஆமாம், அதை நான் சொல்லுங்கள். அதெல்லாம் நீங்கள் காமிக்கணும்னு சொல்லி வாஸ்தேவ நாயகம் கிட்ட சொன்னதாட்டு, நீங்கள் யுக்தி வாஸ்தேவ நாயகம் கிட்ட சொன்னதாக சொல்லி. ஆமாம் ஆமாம், அவர் என்ன சொன்னார், நான் போல் பாரதி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது எப்படிங்க பாரதி பண்ணுறீங்க, அவர் வந்து ஒரு கஞ்சா அடிக்ட் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன கேட்டார் அவர். அப்போது அதனால் அது பண்ணது ஒரு கஷ்டம்னார் அவர்.
அது பாரதி வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்காக நீங்கள் கொண்டாடுறது கஷ்டமாச்சே அப்படின்னாரு. இல்லை சார், அது வந்து அவங்க அடிக்டாக இருந்தான்றது உண்மைதான், ஆனால் வந்து அந்த சமயத்தில் தான் அவனுடைய பெஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் வந்திருக்கு. அந்த சமயத்தில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து ஃபுல்லாக மறைக்க மாட்டேன். அவன் கஞ்சா அடிக்டுன்றதை வந்து நான் மறைக்க மாட்டேன். அதே மாதிரி ஓப்பனும் பண்ண மாட்டேன். ரொம்ப பகிரங்கமாக சொல்லும்போதுனாங்கனாக்கா ஜனங்களுக்கு வந்து ஒரு தப்பான எண்ணமும் வரக்கூடாது. கஞ்சா அடிச்சா தான் பெரிய ஆளாக முடியுன்ற மாதிரி ஆகிடும் கடைசியில். எப்படி தாடி வச்சா பெரிய ஆளாகலான்ற மாதிரி, ஓ கஞ்சா அடிக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பெரிய கவிஞனாக முடியுமா அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்காக நான் அதை கொஞ்சம் அடக்கி தான் சார் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவர்கிட்ட. அப்படியே தான் நான் பண்ணேன். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல நான் சொல்லுவேன், ஒரு டைலாக் வழியாக அதை கடந்து. ஆமாம், அது வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அது மனோ எனக்கு ஆச்சரியம் என்ன, மனோரமா வந்து என்ன ரொம்ப பயங்கரமாக போனாங்க அந்த இங்கே ஃபோன் பண்ணி. அந்த புதிதாக கிடைத்த பழக்கம் என் தலையை இறுகி இருக்கிறதுன்னு ஒரு டைலாக் இருந்தேன். ஏன்னா அதுக்கு மேலே நான் போயிருந்தேன்னு வச்சுங்க, அது யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் தப்பான ஒரு மெசேஜ் கொடுத்துரும். ஆனால் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, ஞானம் உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரியும். பாரதி வந்து ஒரு கஞ்சா அடிக்ட் ஆகிட்டான் போ அப்படின்றது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்த பொறுப்பு, சமூக பொறுப்பு நமக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சும்மா வந்து அவனை வந்து ஒரு பெரிய கஞ்சா கவிஞனாக்கி ஒரு மாதிரி பாடிட்டு இருந்தான் நல்லா மாதிரி பண்ணோம்னாக்கா நம்ம வந்து இருக்கிறதுல போயிட வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், உலகளவில் வந்து வேர்ல்டு சினிமாவில் வந்து நிறைய பெரிய ரீடர்கள் பற்றி, எழுத்தாளர்கள் பற்றிலாம் படங்கள் வந்திருக்கு. அதில் அவங்களோட மறுபக்கங்களையும் காமிச்சிருக்காங்க வந்து. இல்லை, மறுபக்கங்கள் எவ்வளோ தூரம் காட்டணுன்றதுலாம் அவனுக்கு தாங்க, அது டைரக்டருடைய உரிமைங்க. அது இல்லை, அதை கேட்கல சார். தமிழ் சமூகத்தில் அதை காமிச்சா அதை ஆமாம் பார்க்குற அளவுக்கு தமிழ் சமூகம் பக்குவம் அடையலன்னு. அதுவும் உண்மைதான், அதாவது உண்மை அது இல்லை. இப்படி இந்த மீடியம் எப்படி போயிருக்குன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம சினிமா மீடியத்தை வந்து சினிமா மீடியம் இன் தமிழ்நாடுக்கும் சினிமா மீடியம் இந்த வேர்ல்டுக்கும் சிஎஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வான் காஃப் பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து அவங்க எப்படி போயிட்டு வந்து ப்ராஸ்டியூட் ஹவுஸ்லாம் போயிருந்தான், அது வந்தாங்க தான் அவன் காட்டுறான். பட் அந்த சொசைட்டியில் வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவனால் முடியுது. இப்போ பாருங்கள், அவன் காந்தி எடுத்தான், நீங்கள் நினச்சி பாருங்கள். அட்டன்பரோ, அது யூகேயில் இருக்கிற ஒரு அட்டன்பரோ, அவன் காந்தி எடுக்கிறான். அந்த காந்தி படத்தில் காந்தியை பற்றி இருக்க கிட்டிசம் எதனா சொல்லியிருக்கானா? கிடையாது. ஏன்னா குணம் நாடி குற்றம் நாடி மிக நாடி மிக்க குழல் தாங்க நம்ம. இப்போ பாரதி வந்து ஒரு கஞ்சா அடித்ததுனால அவனுக்கு ஏற்பட்ட சீரழிவுகளை பேசுறதுக்கு வந்து பாரதி பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கஞ்சா அடிச்சுட்டு ரொம்ப சுற்றிட்டு இருக்கான், நமக்கு அது இல்லை பர்பஸ். அவனுடைய உயர்வு என்ன? பாரதியோட உயர்வு. ஆனால் அதே சமயத்தில் வந்து நான் அந்த இது சொல்ல காட்டி நான் ஒன்றுமே இல்லாமல் ஏமாத்துற மாதிரி இருக்கும். அது ரெண்டு வித்தியாசம் இருக்கும். அவன் குணம் நாடி குற்றம் குற்றத்தை கண்டிப்பாக நாடணும், ஆனால் மிகை நாடி மிக்க குழல் தான் முக்கியம். அதனால் அந்த மிகை நாடணும் தான் என்னுடைய பாயிண்ட். அதுக்கு மனோரமா சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, மனோரமா என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் அந்த படத்தை பார்த்து நான் அசத்துட்டேன். ஒரு தைரியமாக வந்து நீங்கள் பாரதி வந்து இப்போ கஞ்சா அடிக்கிறதை சொல்லிட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அது சொல்லுவீங்கன்னு. அப்போ பாருங்க, அதுதான் தமிழ் சொசைட்டியினுடைய ஒரு ஒரு இதுன்னு நான் சொல்ல வரேன். நான் நீங்கள் தப்பித்தவரை நீங்கள் அப்படி எதனா போனீங்கன்னாக்கா அது போய் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் படத்தை விட. எனவே வந்து ஏன்னா நான் பாரதியை வந்து நான் ஒரு கொண்டாட விரும்புகிறேன். ஆனால் வந்து அதுக்காக வந்து 100% கொண்டாட விரும்பலை, நான் ஒரு 95% கொண்டாட விரும்புகிறேன். ஆனால் அந்த 5% இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, அது நாங்கள் இதுவாகி 40% கூட தேராது. அதாவது நீங்கள் எப்பவுமே வந்து இந்த எதிர்கருத்துக்களை நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கனாக்கா சினிமா வந்து வேற மீடியம், அது அது அப்படி பேலன்ஸ் பண்ணாது. நீங்கள் படிக்கும்போது கூட அட்லீஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. கண் வந்து அப்படி கிடையாது, கண் அப்படி பேலன்ஸ் பண்ணாது. அது உருத்தம். நீங்கள் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஃப்ரேமில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நியூடு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுங்க, கேலண்டரில் இருக்கான கூட தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஆட்கள். அதுதான் உடுத்தம், அதனால தான் நான் சொன்னேன். ஓகே சார். சார், அப்புறம் இந்த இளையராஜா பற்றி ஒரு எதனா இப்போ உங்களுக்கு முகமிலிருந்து ஆரம்பித்து பெரியார் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட எல்லா படங்களையும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. பெரியாரில் வந்து ஒர்க் பண்ணல, அதை பற்றி பல்வேறு விதமான கதைகள் வந்து வெளியே உலகது வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, நான் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதிட்டேன் நான். நல்லதையும் அதாவது இந்த பெரியார் படம் படிக்கிறது பற்றி எனக்கு தெரியாது, சுபாஷ் சந்திர போஸ் பற்றி நீங்கள் ஏதோ அவர் கேட்டார். இல்லை, சுபாஷ் சந்திர போஸ் பற்றி நாங்கள் பேசுனது உண்மை, ஆனால் அவர் சொன்னது போய் அதனால் பயங்கரமாக அவர் சொன்னது வந்து அப்படியே உண்மையை அப்படியே மறைக்கிறார் அவர். அவர் அவர் பெரியார் படத்தில் வந்து நான் அப்போ ரொம்ப நண்பர்களாக தான் இருந்தோம். பெரியார் படத்தை நான் முதல்ல கேட்கும்பொழுது நீங்கள் ரூபா உடம்பு போகிறீங்க நான் பண்ண போகிறேன் அதில் போய் என்ன இருக்குது நம்ம சொன்னவர் தான் அவர். அப்புறம் நான் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போய் இப்போ போகணும், அது ஒரு எனக்கு ஒரு சாட்சி இருக்கார் என்ன நடந்ததுன்றது. சாட்சி தான் லெனின், நான் லெனின் நானும் தான் உள்ளே போனோம், அவர் லெனின் சார் நானும் தான் உள்ளே போயிருக்கோம். அப்போ தான் அவர் சொன்னார், என் நாக்கில் வந்து சரஸ்வதி இருக்கா, நான் எப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னவரை நான் எப்படி படம் எடுக்க முடியும், நான் எப்படி மியூசிக் போட முடியும்னாரு. அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணேன் நான், அவர் நான் திருப்பி கேட்கவே இல்லை. இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சரி சார், அது உங்களுடைய உரிமை,
அது ஒரு படத்துக்கு இசையமைக்கிறது இசையமைக்காததும் ஒரு இசையமைப்பாளனுடைய உரிமை தானே. அப்படி உரிமைன்னு சொல்லிட்டு அவன் உடனே வந்துட்டான் இல்லையா. அது வந்து கூட அவருக்கு வந்து இதுவாக இருக்கலாம். ஆனால் இங்கே இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆகிடுதுனாக்கா, நம்ம போய் ரொம்ப கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன இளையராஜா மேலே வந்து அசாத்தியமான மரியாதை வச்சுருக்கேன் நான். அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கூட நான் சொல்லுவேன். அதெல்லாம் வேறு விஷயம். பட் இங்கே வந்து அவர் பண்ணது வந்து அவர் அவர் இப்படி தான் சொன்ன போது நான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் சரி? அது அவருடைய உரிமைன்னு சொல்லி நான் பேசாமல் வந்துட்டேன். நான் அதை வந்து இவன் கான்ட்ரவர்சி ஆகணும்னு நான் விரும்பலை. அது கான்ட்ரவர்சி ஆனது என்னுடைய இதுக்கு மீறி தான் ஆச்சு. நாங்கள் மலேசியா போயிருந்தபோது வேற ஒருத்தர் தான் அதை வந்து யாரோ ஒருத்தர் என்னுடைய டீமில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் தான் வந்து அதை ரகசியமாக வெளிப்படுத்திட்டாங்க. நான் வெளிப்படுத்தவே இல்லை. அது அவருக்கே தெரியும், அவருக்கே தெரியும். அது என்ன பண்ணுறது, அது வந்து அப்படி ஆச்சு. ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வெளிப்படுத்தணும் தான் தெரியுது அவர் வந்து இது ஒரு தப்பாகி போச்சுன்னு. ஏன்னா என் போஸ்ட்டு ஒட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி நடக்கவே இல்லைன்ட்டார். அது ஆக்சுவலி அவர் சொன்ன போய் வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இளையராஜா வந்து ஒரு அந்த பாஜக கட்சியோட சேர்ந்து சில மீட்டிங்ல கலந்துக்கிறது, காசியில பேசுனது எல்லாம் வச்சு நிறைய சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் வருது வந்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை ஆக்சுவலி இளையராஜா கூட நான் ரொம்ப கூட டிராவல் பண்ண ஒரு ஆள். இது இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே ஆச்சரியம் இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து அதான் சொல்கிறார், அவருடைய அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் வந்து அவருடைய மக்கள் வந்து அவர் எப்படி ரசிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மீறி ரசிக்கிறாங்க. இதை வந்து அவர் ரொம்ப உணரலன்னு நான் நினைக்கிறேன். இதான் அதாவது அவர் வந்து இந்த பப்ளிக்கை பற்றி இருக்கிற அனுமானம் வந்து ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு அவருக்கு எப்பவுமே இந்த இது இருந்தது. அதாவது இளையராஜாக்கு வந்து அதாவது இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இதுக்கு பேர் சன்ஸ்கிரட்டைசேஷன் பேர் இருக்கு சோஷியாலஜியில். அது மாதிரி அவரோட உணர்வு அவருக்கு இருக்குது, அவருக்கு அடிப்படையில் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதாவது அவருக்கு நல்லா தெரியும். அதாவது இங்கே பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க வந்து அவரை வந்து இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இது மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர் எடுக்கிறார். ஒரு இங்கே பாப்புலராக இல்லாத ஒரு குரூப் கூட தன்னுடைய ஐடென்டிட்டி காட்டுறார் அவர். அது வந்து அவருக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து அது அடிப்படையில் இருக்குது அவருக்கு. அதனால தான் வந்து அவரால் செய்ய முடியுது. எல்லாராலும் செய்ய முடியாது. பல பேர் பப்ளிக்காவது பயந்து செய்வாங்க, இவர் அது செய்யலை. அவர் உடனே அது கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். என்ன பொறுத்தீங்க, அது வந்து அவருடைய ஒரு அதனுடைய அப்போ நான் பார்த்துருக்கேன் இது போல விஷயங்களை. இது மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு இருக்குது. அதாவது அவர் வந்து அது ஒரு ஜீனியஸ்ன்றது வந்து அவருடைய அந்த படைப்பு இது தான். அது வந்து என்ன பண்ண, அது நீங்கள் மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்டு நீங்கள் அடிக்க முடியாது. நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருக்கிறது வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் மக்கள்ன்றது வந்து வேறு. ஆக்சுவலி மக்கள்ன்றது வேறு. நீங்கள் வந்து அதை போட்டு அவருடைய எவ்வளோ இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது அதுலேயே இல்லையா, அதுலேயே இந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் இல்லையா, எப்பவுமே வந்து இதெல்லாம் கேட்பார் இல்லையா அவர், உனக்கு அறிவு இருக்காயான்னு கேட்குறது. இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு சரியான ஒரு பார்வை இல்லை இல்லையா. அதாவது வந்து அது வந்து நீங்கள் வந்து ஒரு வித்யா கர்வம்னு சொல்லலாமே தவிர அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. வித்யா கர்வத்துக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆச்சரியமே இல்லை. அவருடைய இன்றைக்கி இருக்கிற இந்த அவருடைய சிந்தனை வெளிப்பாடு, அல்லது அவர் இன்றைக்கி இருக்க அவர் எப்படி அவருடைய பற்றுக்கோள்கள், இன்றைக்கி எதை அவர் பிடிச்சிருக்காரு என்றதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ் தான். இப்போ பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன்னு சொன்னதை கூட இதோட ஒரு இதாக பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அப்படி தானே சொல்கிறாரு அவர், அப்படி தானே அவர் சொல்கிறார். ஆனால் வந்து நான் அது என்னுடைய கேள்வி என்னென்னாக்கா, அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பியூரிட்டன் அப்ரோச் வந்து நீங்கள் எல்லா இசையமைப்புக்கும் வச்சுருக்கணும்ல, அப்படி வைக்கலையே அவர். எல்லா இசையமைப்புக்கும் அவர் வைக்கலை. அவர் இப்படி தோணிச்சு இப்படி சொன்னார். ஆனால் அது நான் கொஞ்சம் இதுவாக போயிருந்தாலும் மாறி இருக்கலாம் கூட நினைக்கிறேன். நான் திரும்ப நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவர்கள் பண்ணியிருப்பார். தெரியாது, எனக்கு தெரியாது, அது தெரியாது. நம்ம ஏன் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி தெரியாது. ஆனால் வந்து அது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகணும் அவருக்கு தெரியாது, அதுதான் நான் சொல்ல முடியும். ஆனால் இதோட தொடர்ச்சி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பெரியார் பூமி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ வந்து ஆன்மீக பூமி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க வந்து. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை முன்வைக்கிறாங்க. அது வந்து பார்க்க போனால் இந்து மதத்துலேயே வந்து அந்த சிந்தனையை வந்து அவங்க உள்கொண்டு அதை ஒரு ரீஃபார்ம் பண்ணாங்கனாக்கா அதுதான் வந்து இந்து மதத்துக்கு நல்லது அப்படின்னு பார்க்குறாள் நான்.
ஏன்னா நீங்கள் இந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேறு காலத்துலேயே வந்து 77 விதமான மத சிந்தனைகள் இருந்ததுன்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 77 விதமான மத சிந்தனைகள் இருந்ததுன்னு. அதில் வந்து ஒரு சிந்தனை சார்வாகம்னு ஒரு சிந்தனை, அசீவகம்னு ஒரு சிந்தனை, இதெல்லாம் பக்கா நாஸ்திக சிந்தனைகள். நாஸ்திக சிந்தனையை வந்து இந்து மதத்தில் வந்து ஒரு அங்கமாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அந்த அசீவக முனிவர்கள்லாம் வந்து அவங்களெல்லாம் ஒர்ஷிப் பண்ணாங்க. அவங்கள வந்து ஏதோ நாஸ்திகம் பேசுகிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, தூக்கி போட்டுருல்லவங்க. ஸோ அதுதான் இந்து மதத்தினுடைய சிறப்பே ஆக்சுவலி. ஸோ இவங்க நீங்கள் பேசுகிறவங்கெல்லாம் வந்து இந்து மதத்தையும் ஒழுங்காக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இந்து மதம்ன்றது வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி பைபிள் மாதிரியோ இல்லை குரான் மாதிரியோ ஒரு புஸ்தகம் ரிலேட்டடே கிடையாது ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஒரு பரந்த ஒரு வாழ்வியல் பேஸ்டு ஒரு ரிலிஜன் அது. அதனால தான் வந்து அது அதனுடைய டாலரேஷன் லெவல் அதிகமாக இருக்குது. ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, பிற மதங்களை வந்து நான் வந்து இந்த டாலரேட் பண்ணிக்கிறேனே சொல்லக்கூடாது, நான் சகிச்சுக்கிறேனே சொல்லக்கூடாது, அது வெறுக்கிறனுக்கு ஈக்குவல். அது பிற மதங்களையும் நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லணும்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். எனவே வந்து ஒரு நல்ல ஒரு இந்து மதத்தை வந்து நல்லா ஆராய்ஞ்ச ஒரு ஆள் வந்து இலங்கை எப்படி ஒரு பாபர் வந்து பாபர் நாமால் எழுதியிருக்கார். இங்கே வந்து பார்க்கும்பொழுது நல்ல இங்கெல்லாம் இந்து மத சிம்பல் வச்சுக்கிட்டு அவன் மசூதி கட்டிட்டு இருக்கான். அதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறார், எப்படா இவன் வந்து இந்து மத குறிகளோடு மசூதி கட்டிட்டு எல்லா சர்ச்சை கட்டிட்டு இருக்காங்க. ஒன்றுமில்லை, இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது. இன்றைக்கி கூட நான் வந்து இது குருவாயூரினுடைய கமிஷனராக இருந்தேன். நான் குருவாயூர் கமிஷனர் அங்கே வந்து எனக்கு ரெனோவேஷன் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து திருப்பி ரெனோவேஷன் பண்ணுறாங்க. அந்த ரெனோவேஷன் பண்ணுறவங்க யார் தெரியுங்களா, திருநெல்வேலி சைட்லேருந்து வர முஸ்லீம்ஸ். அந்த ரெனோவேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலுடைய ஒரு பகுதியை வந்து அப்படியே கார்டன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முஸ்லீம்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அதை எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஒரு மந்திரங்கன்னு சொல்லி அதை வந்து இதாகிறாங்களே தவிர முஸ்லீம்ஸாகவும் செய்கிறாங்க. இது வந்து சும்மா கிடையாது, இது வந்து பாரம்பரியமாகவே இந்து மதத்தில் வந்து இந்த பிற மதங்களினுடைய அப்ரோச் வந்து மதங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது இந்து மதத்திலிருந்து. ஆனால் அதனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. நீங்கள் வந்து முருகனை கும்பிடணும், உன் மனம் தான் கும்பிடணும் கிடையாது. அவன் விநாயகன் கும்பிடுவான், எல்லாத்தையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இந்து மதத்தை பற்றி சரியான பார்வை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து பெரியார் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அது வந்து உள்ளே ரீஃபார்ம் அவரே சொல்கிறாரு, உள்ளே மட்டும் ரீஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது பெரியார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது அது. அது என்ன பிரச்சனைனாக்கா இவங்க வந்து அதை வந்து உள்ளே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பார்த்தா வந்து இதை இந்த ஜாதிகள்லாம் சரியாக பண்ணணும் இல்லையா. இப்போ இந்து மதத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒன்லி அநியாயம் என்னக்கா ஜாதி தானே. அந்த ஜாதி தான் இருக்கிற ஒன்லி இந்து மதத்தினுடைய, நீங்கள் என்னென்னமோ பேசுங்க, ஆன்மீகம் பேசுங்க, இதை பேசுங்க, அதை பேசுங்க, வாழ்க்கையுமே பேசுங்க, அது எல்லாத்தையும் ஒரே அடியில் ஒரு ஹாண்டி ஹியூமன் மாதிரி ஆகிடுது இல்லையா. அது அதை பேசிட்டு வாடி அப்படி கேட்டிங்கன்னா எல்லாம் உந்துடுறான். ஏன்னா ஒன்றுமில்லை, இப்போ சங்கராச்சாரியர் மாதிரி ஆட்கள் வந்து இந்து மதம் என்பது தலித்கள் உட்பட எல்லாருக்கும் தான் சொல்ல மாட்டாங்கிறாங்களே. ஒரு சங்கராச்சாரியார் மாதிரி ஆளுங்க வந்து அப்படி யார் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கீங்களா நீங்கள். அவர் இன்னும் வந்து ஒரு தன்னை வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஐயராக தான் நினச்சி உட்காந்துருக்காங்க. அதாவது அதை ஈவன் பிராமின்ஸ் கூட கூட வெளியே வரலையா அவங்க. அப்படிங்கும்போது அது எப்படிங்க அது வந்து இதாகும். அதான் அது அங்கே தான் அதான் பிரச்சனைங்க. ஆனால் பெரியாருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் டு இந்துயிசம் ஆக்சுவலி. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ரீஃபார்ம்ஸ் அங்கே பண்ணிங்கன்னு வச்சிங்க, இந்து மதம் வந்து எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு மதமாக. நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், நான் வந்து அதெல்லாம் ஒன்று படிச்சிருக்கேன். நான் வேதங்கள்லாம் போய் படித்தேன் ஒருத்தர்கிட்ட. அப்போ படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா இதுதான் ஆக்சுவலி. அந்த ரீஃபார்ம் உள்ளே இருக்கிற ரீஃபார்ம் வந்துருக்கு பாருங்க. அது இதுலாம் நடந்தது, கிறிஸ்டியானிட்டிலாம் நடந்தது, ப்ரொட்டஸ்டன்ட்லாம் உள்ளேருந்து வந்தாங்க அவங்க. இப்போ ரீஃபார்ம் வந்து உள்ளேருந்து வரணும், அப்போ தான் அது நிற்கும். இப்போ வெளியிருந்து வந்ததுனாக்கா என்ன ஆகுதுனாக்கா அது வந்து இவங்க தொடச்சு போட்டுடுறாங்க, அவன் எதிரின்றாங்க. இப்போ பெரியார் தானே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, அது வந்து பெரியார் தான் வந்து அடி அசக்கிறாரு. மற்றவங்கலாம் மேலோட்டமாக இருக்காங்க. இவன் கிறிஸ்டின் மேலே கூட அவனுக்கு அவ்வளோ கோபம் கிடையாது, முஸ்லீம் மேலே கூட அவ்வளோ கோபம் கிடையாது, பெரியார் மேலே அவ்வளோ கோபம். ஏன்னாக்கா அவர் தான் அந்த உள்ளே இருக்கிற இதை அசுகிறாரு. ஒரு கட்டத்தில் அம்பேத்கர் கூட ஏற்றுக்கிறாங்க, பெரியாரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், இல்லை அம்பேத்கரை ஏற்றுக்கிறது ஒரு பாவதான், அது வந்து உண்மை கிடையாது, அது வந்து பொய். எனக்கு அம்பேத்கர் பின்னால் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கிறதுனால அது வந்து அவன் வேறு வழி கிடையாதுன்னு ஏற்றுக்கிறாங்க. அது ஜாதிய அப்ரூவல் அது. இப்போ பெரியாருக்குன்னு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கிடையாது, அதனால் இதை வந்து ஒப்பந்தமாக இப்போ உள்ளே திட்டுறாங்க ஆக்சுவலி. பட் அம்பேத்கர் அப்படி தூக்கி போட்டுற முடியாது, அதான் காரணம். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னாக்கா இந்த ரிலிஜனை பற்றி உண்மையாக புரி வேகானந்தர்லாம் புரிஞ்சுக்கிட்டார். வெஞ்சி வேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பல விஷயத்தில். வேகானந்தர் சொல்கிறார் ஆக்சுவலி
ஆனால் இப்போ விவேகானந்தர் கூட இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னைக்கு இருக்கிற இந்துத்துவா குரூப் வந்து இவன் விவேகானந்தர் கூட அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க. ஸோ விவேகானந்தர் வந்து அதே மாதிரி உள்ளிருந்து இவங்கெல்லாம் வந்து புரட்சி பண்ணுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்டு இவங்க அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இவங்களுக்கு அந்த இதுதான் சாவர்கர் அந்த அது அதுதான் என்னக்கா அவங்கெல்லாம் வந்து இவங்க கூட அவ்வளோ இது. இப்போ காந்தி எல்லாம் கூட அதுதான் உள்ளிருந்து செய்யணும்னு ஆசைப்பட்டவர் தான். காந்தி சொல்கிறாரு இப்போ இதில் சொல்கிறாரு நம்ம பகவத்கீதையினுடைய மொழிபெயர்ப்பில் சொல்கிறார். பகவத்கீதை சொல்கிறாரு நான் நினைக்கிற மாதிரியான பகவத்கீதை இருந்தால் தான் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். இப்போ இவங்க சொல்கிற பகவத்கீதைனாக்கா இது வேண்டான்றார் காந்தி. ஸோ இப்படிலாம் வந்து ரொம்ப 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 ரீஃபார்ம் பண்ணவங்க ரொம்ப பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாரையும் வந்து நம்ம காரணம் நடக்க இவங்க அதுக்கு தயார் இல்லை. ஏன்னா இன்னும் கூட அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி மாதிரி தான் நடக்குது இந்து ரிலிஜன். இந்து ரிலிஜன் எனக்கு 90-80% ஆஃப் தி பீப்புள் வந்து அது உள்கொழிச்சு ஒன்று நடக்கலை. அது நடந்ததுனாக்கா அங்கே அந்த 10% மிகப்பெரிய அடிபட்டு போயிடும். அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. துவாரகா சங்கராச்சாரியா இருக்கார், அவர் ஒரு லெட்டர் இருக்கார் பெரியார். அந்த லெட்டர் நான் ஏற்கனவே இது இருக்குது. அந்த லெட்டர் நான் எழுதுறாரு நீங்களும் நானும் ஒரே வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் சந்திக்கலை அவர். ஆனால் அந்த அந்த இதுக்கு பாருங்கள், அந்த அர்த்தத்தை பாருங்கள். இப்போ இந்த இந்துக்கள் இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா இந்த இந்து குரூப்பெல்லாம், அவர் துவாரகா சங்கராச்சாரியோட இவங்க பெரியவங்களா? துவாரகா சங்கராச்சாரியார் வந்து இதை எழுதியிருக்கார் லெட்டர், நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம், நம்ம சந்திக்கணும். இதை விட வேறு என்ன வேணும்? என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்து மதம் வந்து ரீஃபார்ம் ஆகி ஒரு மதமாக ஆனால் தான் இந்து மதத்துக்கு வந்து ஒரு நம்ம வந்து அதை எடுத்துக்கணுமே தவிர. இல்லைக்க அந்த உலக இதில் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆன்டி ஹியூமன் தான். தன்னுடைய கூட பிறந்த ஜனங்களை வந்து நீ தள்ளி வைக்கிறதும் அவனுக்கு சேரியில் ஒதுக்கிறதும் நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பலவிதமான சொல்லப்படாத தீட்டுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதும் இப்படி ஒரு இது வந்து கண்டிப்பாக இதுக்கு எதிர்ப்புகள் இருந்து தான் தீரும். இது சாஸ்வத எதிர்ப்பாயிடும். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.